வெல்கம் பேக் டு ஆல். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஏழு விதமான சயின்டிஃபிக் ஃபேக்ட் நான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஃபேக்ட் நான் உங்கள்ட்ட சொல்லும் போதும் கண்டிப்பாக ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையை பேஸ் பண்ணி தான் அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஏழையுமே. இது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணப்பட்டது, தென் சயின்டிஸ்டால் நிரூபிக்கப்பட்டதுங்கிறத, அதாவது ப்ரிடிக்ட் பண்ணப்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. லெட்ஸ் டூ இட் வாட்ச். செவன்த் பிளேஸில் இருக்கிற ஒரு ஃபேக்ட், ஆங்கில மொழியில் இருக்கிறதுலே மிகப்பெரிய வார்த்தை வித்தவுட் வவ்வலில் ட்வைன் டைலங்ஸ். இதுக்கு மீனிங்கே ட்வின்ஸ். ஆக்சுவலாக அது எப்படி மீன் பண்ண, எப்படி ஸ்பெல் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. லிட்ரேச்சர்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஸ்பெல் பண்ணணும் அப்படிங்க முறையாக கமெண்ட் பண்ணுங்கள். சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கிற ஒரு ஃபேக்ட், கருவிழி பீப்புள் இருக்கு இல்லைங்களா, அந்த பீப்புள் ஒரு பிடிச்சமான ஒரு பொருளையோ இல்லை ஒரு பிடித்தவர்களையோ பார்க்கும்போது அதோடைய சைஸ் பெருசாகும். இது ஒரு ஃபேக்ட். இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒன் சைடாக ஒருத்தங்க லவ் பண்ணுறீங்கன்னா அந்த உங்கள் லவ்வர்கிட்ட பேசும்போது அவங்களை கண்ணை பார்த்து பேசுங்க. அப்படி அந்த அவங்களோட கண் பெருசாச்சு, அவங்க கருவிழி பெருசாச்சு அப்படின்னா உங்களை அவங்களை பிடிக்கிறது நடத்தும், ஆனால் அதை சொல்ல தயங்குறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க ஒரு ஃபேக்ட், ஐஃபில் டவர், அதாவது தெர்மல் எக்ஸ்பென்ஷன் காரணமாக சம்மரில் மட்டும் ஐஃபில் டவர் அதோடைய சாதாரண உயரத்தை விட 15 சென்டிமீட்டர் உயரமாக நீளும். காரணம் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். ஃபோர்த் பிளேஸில் இருக்க ஒரு ஃபேக்ட், ஆவரேஜாக ஒருத்தரோட லைஃப் ஸ்பேன் 80 வருஷம்னு எடுத்துக்குவோம். அவர் ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் காலடி 7500 காலடி எடுத்து வைக்கிறாருன்னா, ஆவரேஜாக 7500 நம்ம அதிகமாகவே எடுத்து வைப்போம், 7500 எடுத்துக்கிறாருன்னா அவரோட லைஃப் ஃபுல்லாக எடுத்து வைக்கிற கால் அடி எதுக்கு சமமாக இருக்குன்னா, இந்த பூமி 5 டைம் சுற்றி வரதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுவாங்க. தேர்டு, சூப்பர் நோவா, அதாவது 2 நட்சத்திரம் அதோடைய வாழ்நாள் ஆயுள் காலத்தை முடித்து அவருடைய ஒளிரும் தன்மை இழந்து சூப்பர் ஜெயின் ஸ்டார் அப்படிங்கிறத இழந்து அதோடய ஆயுள் தன்மை முடிவு போகும்போது 2 ஸ்டாரும் ஒன்று சேர்ந்து ஒரு வெடிப்புத்தன்மை உண்டாகும். அப்படி வெடிப்புத்தன்மை உண்டாகும் போது வெளிப்படக்கூடிய அந்த வெளிச்சம் இந்த உலகத்துக்கே 2 மாத காலங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும், இன்னும் இரவே இருக்காது அப்படிங்கிறாங்க. இதுதான் சூப்பராகவும் சொல்லுவோம். 2022 விண்வெளியில் இதை நிகழலாம் அப்படின்னு சயின்டிஸ்டால் ப்ரிடிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது நம்மளோட டிஎன்ஏ இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொருத்தருடைய டிஎன்ஏவை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும்னா அதை எவ்வளோ நீட்டுக்கு எவ்வளோ நீளத்துக்கு நம்மளால் நீட்ட முடியும்னா, சூரியனிலிருந்து ப்ளூட்டோவுக்கு தொலைவுக்கான நீளத்துக்கு தொலைவுக்கு நம்மளால் நீட்ட முடியும். அப்படின்னா எவ்வளோ டிஎன்ஏ நம்ம உடம்பு இருக்குன்னு பார்த்துங்களேன், 30 டிரில்லியன் கணக்கான 40 டிரில்லியன் கணக்கான டிஎன்ஏஸ் நம்மளோட உடம்புல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அந்த டிஎன்ஏ தான் ஜெனிடிக்ஸ், நம்ம சந்ததிகளை பண்பு கடத்துறது. நம்பர் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது மிகவும் இன்ட்ரெஸ்டானதாக இருக்கும், த்ரில்லிங்கானதாக இருக்கும், அதே சமயம் ஆச்சரியத்தமாக இருக்கும், கொஞ்சம் கவலைக்கிடமாகவும் இருக்கும். 2 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம், நான் சொல்லது 2 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் சூரியன் பூமியில் இருக்க ஓஷன்ஸ் எல்லாம் வேப்பரைசேஷன் பண்ணிடுமா நீர் எல்லாத்தையும். இப்போ மார்ஸ் எப்படி இருக்கோ அதே போல் 2 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் பூமியும் மாறிடும், மார்ஸ் போல் பூமியும் மாறிடும் அப்படின்றாங்க. சிம்பிளாக பாலைவனமாக மாறிடும், உயிரினங்கள் எதுவுமே இருக்காது, இந்த உலகத்தில் எந்த வித உயிரினும் இருக்காது, தாவரம் செடி குறி எல்லாம் அழிஞ்சிடும். டைனோசர் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த பூமி எப்படி இருந்ததோ அதே போன்றே மறுபடியும் மாறும் அப்படின்னு சயின்டிஸ்டால் ப்ரீட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் உங்களுக்கு எந்த ஃபேக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது, இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது, த்ரில்லிங்காகவும் ரொம்ப சர்ப்ரைஸ்டாகவும் ரொம்ப மிஸ்மரைஸ்டாக எந்தெந்த ஒரு, கண்டிப்பாக இந்த 7-ல் 2 உங்களுக்கு ஆச்சரியமாக கண்டிப்பாக இருந்திருக்கும், அதை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களை சொல்லிடுறேன், சூரியன்லேருந்து பூமிக்கு அந்த லைட் வர்றதுக்கு 8 நிமிஷம் 19 செகண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே சூரியன்லேருந்து ப்ளூட்டோக்கு அந்த வெளிச்சம் போகணுன்னா 5.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.